அவரு அவங்க அண்ணன் தான் கல் உடைக்கும் போது சொல்லி என்னை உடைக்காதான்னு இந்த மலை சொல்லிச்சான். நான் அவரு சிரிப்பா மலை பேசுதுன்னா ஏன் நம்புவானா? அதான் சித்தர்கள் அதே மாதிரி என்கிட்ட பேசுதுன்னு நான் யார்கிட்ட போய் சொன்னா புத்தி நம்புவாங்களா? நீங்க வந்து எதை பத்தி கேட்க வரீங்க அதை சொல்லுங்க. அதாவது நீங்க இந்த ஓபனா பேசினாதான் இவ்வளவு இவங்க செயல்கள்லாம் நடக்குத, இதுக்கு மக்கள் எந்த விதத்தில் உங்களுக்கு உதவி பண்ணுறாங்க? அன்னதானம் பண்ணுறதுக்கு பொருளாதார உதவி ஆகட்டும், மற்ற உடல் உழைப்பாகட்டும், எடுத்து செய்கிற தகுதி ஆகட்டும், ஆர்கனைசிங் கெப்பாசிட்டா ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் சேரணும், சாதுக்கள் சேரணும், சன்னியாசிகள் சேரணும், இல்லைன்னா விழாவே கிடையாது. இதெல்லாம் எப்படி நீங்கள் இதுதான் இதுதான் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் சித்து. சித்து சத்து 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 சித்து சத்து நமக்கு வேண்டியவங்க நல்லார் ஒருவர் தான் உள்ளவர் அவர் பொருட்டு பெய்யும் மழைன்னு சொல்றான். ஆமா, இதெல்லாம் வந்து ஒரு நம்ம வந்து நீங்க வந்து ஒரு இந்த கலியுகத்துல இது ரொம்ப பெருசா நினைக்கிறீங்க. ஆமா சாமி, கலியுகத்துல ஏன் நினைக்கிறேன்னா, இப்ப 199 பேர் வந்து தர்மம் பண்றது இல்ல, தர்மம் தான் செய்யணும், தர்மமே செய்யணும், நீங்க திருப்பி திருப்பி சொல்றீங்க. யார் செய்யறாங்க இல்ல, மக்களுக்கு அந்த மனோபாவம் வரல. ஏதோ இந்த 1%, இந்த 1% கூட மக்கள் வந்து யார் உண்மையானவங்க யார் உண்மை இல்லாதவங்க யார் கொடுக்குறது யார் கூடாதுன்னு அவங்கள கூட கொஞ்சம் திண்டாட்டத்துல இருக்காங்க. அப்போ கலியுகத்துல கொடுக்கற தர்மவான்களும் இல்ல, கோடீஸ்வரன் இருக்கானுங்க, போட்டி போடுறானுங்க முதலிடத்துல பெரிய பணக்காரன்றதுக்கு. அதே சமயத்தில் சாமியார்களை கூட ஒரு சிலர்லாம் வந்து கெட்ட பேர் வாங்கினதுனால என்டையர் சமுதாயத்தை அந்த பார்வையில் டின்டெட் கிளாஸ்னு சொல்லுவாங்க, இந்த கருப்பு கண்ணாடி போட்டுக்கணும் வெளியே பார்த்தா என்ன தெரியும், அதை மாதிரி இருக்காங்க மக்கள். அதனால தான் உங்களை கேட்டது சுவாமி, எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க, அதான் எப்படி என்ன ஆச்சரியம், என்ன எந்த வசி தேவதையை நீங்கள் வசி பண்ணி வச்சுக்கிறீங்க, என்ன சும்மா சொல்கிறாங்களா ஒரு இலையை எடுத்து அது கோல்டாக பண்ணிடுறீங்களா? இல்லை சொல்கிறாங்க அந்த காலத்தில் சித்தர்கள்லாம் வந்து யூரின் போனாங்க எல்லாமே கோல்டு ஆகிடுமா, இது மாதிரி எதனா ஒரு பெரிய அதிசயத்தை ஆயிருக்கு. இங்கே ஊதியூர் மலைன்னு இருக்கு, ஊதியூர் மலை, ஊதியூர் மலையில் கொங்கனுடைய இடம், நான் அங்கே தான் எனக்கு கொங்கனர் யார் தெரியுமான்னு எனக்கு ஐயா காமிச்சாங்க. கொங்கனரை பார்க்கணுமான்னு கேட்டார். ஆமாம், நான் பார்த்தேன், அவர் தானே அவர் உக்காந்த இடமெல்லாம் வசதி கொட்டுது, கலங்கல உங்கள் பேர் கொண்ட பெருமாள் அவர் இருக்கிற இடமெல்லாம் பெரிய மாடு அங்கே தானே இருக்குன்னு சொல்லிட்டு கொங்கனர் எனக்கு காட்டுங்க என்ன, உடனே கொங்கனரை காமிச்சேன். ஆஹா, பரவாயில்ல, அதுலேருந்து அவர் என்னை விட்டுறதில்லை, நானும் அவரை விட்டுறதில்லை சாமிகளை. ஏன்னா சித்தர்களுக்கு வந்து நல்ல மனிதர்கள் தானே தேவை, அவங்களுக்கு சித்து தேவையில்லை, ரெண்டாவது அவங்களுக்கு வந்து ஆடம்பரம் தேவையில்லை, அவங்க தான் இந்த உலகத்தையே படைச்சவங்க, இந்த உலகத்தில் அவங்களுக்கு என்ன தேவை, ஆனந்தம் தான். அவ்வளோதான், அதே மாதிரி அவங்க இந்த உலகத்தை படித்தாங்களே தவிர இந்த ரூபா நோட்டு தேவையில்லை, தங்கம் தேவையில்லை, எது இல்லை, இவ்வளோண்டு வைரக்கல் தான், இவ்வளோ பெரிய வைரக்கல் இருக்குதுன்றான் வாட்ஸ்அப்பில், நீ விற்று கொடுத்தியான்னு எவ்வளோ அனுப்புகிறோம், அதனோடனா 500 கோடின்றான், 1000 கோடின்றான், ஒரு கல்லுங்க, சின்ன கல்லுங்க, அது பல பலன்னு, அது வந்து பூமியிலேருந்து வரக்கூடிய கல் கல், இந்த கல்லை வச்சு இது வியாபாரம் பண்ணிக்கிட்டு கிடக்கிறான், இந்த கல்லுக்கு இவ்வளோ பெரிய மதிப்பு சொல்கிறான், புரியுதுங்களா? இந்த மாதிரி மாயஜால செய்கைகள் செஞ்சு நம்ம தர்மங்கள் செஞ்சோம்னா அதனுடைய பவர் வந்து 99% அவுட். எப்படிங்க 99% அவுட்? வேஸ்ட். நம்ம எதுக்கு அதை உழைக்கணும்? தேவையில்லை. நம்ம தேவையில்லாமல் உடம்புக்கு எனர்ஜிக்கு தான் சாப்பிடணும், சாப்பிட்ட சாப்பிட்ற சக்திக்கு ஏற்ற மாதிரி தான் நமக்கு வந்து பாத்ரூம் போகும். அதாவது பேதி ஆவரனுக்கு வந்து எப்படி சாப்பிட முடியும்? முடியாது. அத மாதிரி இப்ப தர்ம பட்டினி போட்டுதான் தர்மமே பேதி ஆகி போச்சு. சொன்னீங்களா என்ன ஆகி போச்சுங்க? பேதி ஆகுது, பேதி ஆகி போச்சு. இல்ல, அதுக்கு ஏன் அந்த மாதிரி மனோபக்குவம் மனங்களுக்கு அந்த அந்த அனுபவங்கன்றதுனால நீங்க அதை. ஆமா சுவாமி, நம்ம 20 வருஷமா எங்க குளத்து கூட இஞ்சிமேடு பெரியமலை சிவனாலயம் வந்தவாசியில வேலை செய்யுது, யார் வந்து தானம் பண்றா? வெரி லிமிடெட், ஆளுக்கு 10 ரூபா போட்டாங்களா போதும் சாமி. அதான் சொல்லுவாங்களா உங்களா, அவருக்கு என்ன ஐஎஸ் ஆபீசர் நல்லா சம்பாதிச்சு வச்சுட்டாரு, கொலை கொலையா கோடி கோடியா வச்சுக்கிட்டாரு, இப்படிதான் சொல்லுவான். அப்படிதான் பேசுறாங்க, இப்படிதான் சொல்றாங்க, அப்படிதான் பேசுறாங்க. அதை விட என்ன தெரியுமா, இந்த கோயிலை கட்டினதுக்கு பதிலா அந்த பணத்தை கொண்டு வந்து எங்க வீட்டுகளுக்கு எல்லாம் ஆளுக்கு
மக்களுடைய மனோபாவம் அப்படி இருக்குதுன்னு சொல்ல வரேன். நான் அது அண்ணனா இருந்தாலும் தம்பி இருந்தாலும் நீங்க இந்த ஊருக்கு வந்து பேர்ந்து இந்த இடத்துல செட்டில் ஆகி இந்த பெரிய மலையில வந்து நீங்கள் டெய்லி தீபம் ஏற்றிக்கிட்டு இதை வேற சுற்றி இவன் வந்து கோரிங்கெல்லாம் பண்ணிக்கிட்டு அவங்க கொடுக்குற தொந்தரவு இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு டெய்லி தீபம் ஏற்றிட்டு இருக்கீங்க. அதான் சாமி, குவாரியால் எனக்கு தொந்தரவுலாம் கிடையாது. குவாரியால் குவாரிக்கு தான் தொந்தரவு. என்ன தொந்தரவுங்க? அதனால அதுக்கே தொந்தரவு. அதுக்கு தான் தொந்தரவு. ரெண்டாவது கடைசியில் அது வந்து என்ன சூட்சமாக வந்து பட்டன் தட்டி பார்த்தேன் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை பட்டன் தட்டி பார்த்தோம்னா அங்கே 0000 கூட வரல. அந்த நாட்டு ஒன்று வந்தால் ஒரு கணக்கு வரும்ல, அதுவும் ஜீரோவாக தான் இருக்குது. அதனால் நம்ம அது சொல்ல முடியாது. இப்போ நீ நல்லா இருக்கணும், நீ நல்லபடியாக வாழணும்ப்பா, நீ சோ இது மாதிரி இருக்க. இப்போ இந்த 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 கல் இருக்கு இல்லைங்களா சாமி, இந்த இடத்த ஒருத்தன் உடைச்சான். இந்த கல் உடைக்கும் போதே இங்கே தான் அந்த அவங்க அவங்க த அவன் தம்பிக்காரன் என்கிட்ட வேலை செஞ்சான். அவன் பேர் குருன்னு பேர், செத்து போயிட்டார் இருந்தாலே. அவர் அவங்க அண்ணன் தான் எங்கள் கல் உடைக்கும் போது சொல்லி என்னை உடைக்காதாரான்னு இந்த மலை சொல்லித்தான். நான் கூட சிரிப்ப மழை பேசுதுன்னா நம்புவானா? அதான் சித்தர்கள் அதே மாதிரி என்கிட்ட பேசுதுன்னு நான் யார்கிட்ட போய் சொன்னா புத்தி நம்புவாங்களா? புத்திட்ட தானே சொல்ல முடியும், புத்திராதன்ட்ட சொல்லி புரியாது நம்மள. அவன் மீறி கல் உடச்சுதான் செத்து போயிட்டான். அதே மாதிரி இது பாருங்க, அந்த இடத்துல கல் உடச்சி அதுடைய அந்த அந்த மழை அதுக்கு தெரியுமா தம்பி? அதான் அதுவும் தெரியுது. அந்த அந்த இது அதுவும் தெரியுது பார்த்தீங்களா? அதை உடச்சி உடச்சிக்குத அது ஒரு அந்த கல் தேர்த்து பார்த்தீங்களா, அந்த பாறை உடைச்சிட்ட தேர்த்து அவனுக்கு அது இந்த இடத்த வந்து உடைச்சிருக்கான். இவன் இந்த உடைச்ச இந்த கல் வந்து நம்ம இந்த அப்போ விநாயகர் கோயில் இருந்தது, அந்த கோயிலில் வந்து பொத்துனு விழுந்தது. அப்போ நான் கேட்டேன், என்னடா இந்த மலையை இந்த கல் வந்து உடைஞ்சிருக்குன்னு கோயில் உள்ளே வந்து உழுந்து அந்த எல்லாமே டேமேஜ் ஆகிருக்கு, என்ன என்னடா இது மாதிரி பண்ணியிருக்கேன்னு கேட்டால் பதில் சொல்லலை. அப்போ இவன் வந்து இங்கே இவன் வந்து அவனுக்கு வேண்டியவனாக இருக்கான், டே இது மாதிரி கல்லுலாம் வந்து விழுந்தா இதுக்கு தண்டனை இருக்கடான்னு அவன் ஆள் செத்து போயிட்டான். அதான் சாமி, அதே நேரத்தில் நம்ம மந்திரத்தை டெய்லி இங்கே வந்து மந்திர உச்சாரணம் பண்ணுறோம். அதுவும் மற்ற மந்திரம்னா சித்திரல் மந்திரம் தான் சாதாரண சித்தர்கள் அந்த மந்திரம், ஏன்னா அவங்க தானே எல்லாத்துக்கும் அதிபதி. இப்போ என்ன காலம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் வேண்டுதல் பண்ணுவேன், ஏ இவன் வந்து நாசமாக போட்டோம், இவன் மோசமாக போட்டோம், இவன் குடும்பமே இல்லாமல் போட்டோம் அப்படின்னு நான் வேண்டுதல் பண்ணால் உடனே நடக்கும். அதை நீங்கள் செய்யறது இல்லை, ஒரு மணி நேரத்தில் நடக்கும்ல, உடனே நடக்கும், எப்படி நடக்கும் சொல்ல முடியாது. அப்படி ஆனால் அந்த மாதிரி நான் சொல்லாமா? சொல்ல சொல்லக்கூடாது, சொல்ல மாட்டீங்க. இல்லை தர்மவனாக இருக்க வாசி தான் இவ்வளோ 1 கோடி ஜனங்களுக்கு இப்போ வந்து அன்னதானம் போட்டிருக்கீங்க. மக்கள் பேசிக்கிறாங்க சாமி, 1 கோடி பேருக்கு நம்ம அன்னதானம் பண்ணா நம்ம எதுவுமே நம்ம செய்யறதில்ல சாமி. சரி, அவனே இருக்கட்டும், மக்களும் சேர்ந்து கொடுக்கட்டான். இல்ல சாமி, நான் என்ன சொல்றேன், இடுவார் பிச்சை கெடுவார் கெடுப்பார். ஒருத்தர் தர்மம் செய்த நம்ம தடுக்க கூடாது, ஆனா தர்மம் செய்யாதவங்களை செய்ய வைக்கிறதுக்கு தான் இது ஒரு பள்ளிக்கூடம். பள்ளிக்கூடம்னா வந்து இப்ப நீங்க சொல்லுவீங்களே, இது வந்து ஒரு குருகுலம். அதாவது மனிதன் வந்து ஆத்மார்த்தமா ஒரு சந்தோஷம் இல்லாமயே அழிஞ்சிட்டு இருக்கான், சஞ்சலமாவே வாழ்ந்துட்டு இருக்கான். அவனுக்கு இந்த சந்தோஷமா இருக்கவனுக்கு தான் நிம்மதின்ற குழந்தை பிறக்கும். எப்படி பிறக்கும்? நிம்மதின்ற குழந்தை பிறக்கும். நிம்மதின்ற குழந்தை பிறக்கணும்னா தர்மன்ற ஒரு படிப்பை அவன் படிச்சிருக்கணும்.